கோவில்பட்டி அருகே கைத்தாரில் முத்துகிருஷ்ணேஸ்வரர் கோவில் ராஜகோபுர திருப்பணி தொடக்க விழாவில் அமைச்சர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த கயத்தாறு முத்துகிருஷ்ணேஸ்வரர் திருநீலகண்டேஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிக்கு 1,37,00,000 ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியது. இந்நிலையில் கோவிலில் பாலாலய பூஜைகள் நடத்தப்பட்டு திருப்பணிகள் தொடங்கின. நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் பணிகள் முடிந்த பின் குடமுழுக்கு விழா நடைபெறும் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய இரு மாவட்டங்களில் பணியாற்றிய வடமாநிலத்தவர்கள் சிறப்பு ரயில் மூலம் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலை, கட்டுமான நிறுவனங்கள், கடைகள் உள்ளிட்டவைகளில் பணியாற்றிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 1,463 பேர் செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து பீகாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய திமுக கோவை மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தென்றல் செல்வராஜ் மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள அவரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் நல்லூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 11.28 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. 336,96,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள மருத்துவக் கல்லூரிக்கான முதற்கட்ட பணிகள் துவங்கியுள்ளன. இந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு மத்திய அரசு 195 கோடி ரூபாயும் தமிழக அரசு சுமார் 142 கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு அருகே ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர் கூட்ரோடு அருகே உள்ள சாந்தி நகர் பகுதியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரான பாலகிருஷ்ணன் தனது குடும்பத்தினருடன் சக்தி நகரில் உள்ள தனது இன்னொரு வீட்டிற்கு சென்ற நிலையில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஓவியப் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தீயணைப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் குழித்துறை, தக்கலை, கொல்லங்கோடு, குலசேகரம், நாகர்கோவில் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற நிலையில் சமூக இடைவெளியை கடைபிடித்து போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் ஊரடங்கு உத்தரவை மீறி சுற்றுலாப் பயணிகள் தங்குவதற்கு அனுமதி வழங்கிய தனியார் விடுதிக்கு சீல் வைக்கப்பட்டது. கரூரை சேர்ந்த 4 இளைஞர்கள் முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்டவற்றை விநியோகிக்க வந்ததாக கூறி கொடைக்கானல் பகுதியில் நுழைந்துள்ளனர். நாயுடுபுரம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் கடந்த 2 நாட்களாக இளைஞர்கள் 4 தங்கியிருந்துள்ளனர். இவர்களின் நடவடிக்கையால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இளைஞர்களை அங்கிருந்து வெளியேற்றினர். மேலும் ஊரடங்கை மீறி சுற்றுலாப் பயணிகள் தங்குவதற்கு அனுமதி அளித்த தனியார் விடுதிக்கும் சீல் வைக்கப்பட்டது.